ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோண்டா சிபி ஒன் ஃபிஃப்டி ஆர் இந்த பைக்கை பற்றின தெளிவான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் வாங்க ஹோண்டாவில் உள்ள சிபி த்ரீ ஹண்ட்ரட் லான்ச் பண்ணலேருந்தே இந்த கேட்டகிரியில் எப்போ ஒன் ஃபிஃப்டி சிசி வரும்னு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருப்பீங்க அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மட்டும் பாருங்கள் பண்ணலாம் இந்த வீடியோவை பார்க்காதீங்க ஓகே கைஸ் ஹோண்டா சிபி ஒன் ஃபிஃப்டி ஆர் இந்த பைக்கை ஒரு நேக்கடு ஸ்போர்ட்ஸ் பைக்காக தான் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க இந்த பைக்கை லான்ச் பண்ணும்போது இந்த பைக்கோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் அதாவது எவ்வளோ வரைக்கும் ப்ரைஸ் எதிர்பார்க்கலான்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அதாவது ஒன்றரை லட்சம் வரைக்கும் இந்த பைக்கோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த சிபி ஒன் ஃபிஃப்டி ஆர் இப்போ உள்ள ஒன் ஃபிஃப்டி கேட்டகரியில் உள்ள ஸ்போர்ட்ஸ் பைக்குக்கெலாம் ஒரு பயங்கரமான காம்படிட்டராக தான் இருக்கும் அது என்னென்ன மாதிரி பைக்குன்னு பார்த்தீங்கன்னா எமஹாவில் உள்ள எம்டி ஒன் ஃபைவ் யமஹாலவில் ஆர் ஒன் ஃபைவ் வேர்ஷன் த்ரீ யமஹாவில் அப்கமிங் பைக்கான எக்ஸ்எஸ்ஆர் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் அதே எமஹால உள்ள எஃப் எட் வேர்ஷன் த்ரீ அப்புறம் அதே ஹோண்டாவுக்கு போனோன்னா அங்கே ஹார்நட் ஒன் சிக்ஸ்டி அப்புறம் சுசுகியில் உள்ள ஜிக்ஸர் ஒன் ஃபிஃப்டி ஜிக்ஸர் ஒன் ஃபிஃப்டி எஸ்எஃப் அப்புறம் ஹீரோவில் உள்ள எக்ஸ்ட்ரீம் ஒன் சிக்ஸ்டி அப்புறம் பல்சர் ஒன் ஃபிஃப்டி அப்புறம் பஜாஜில் உள்ள என்எஸ் ஒன் சிக்ஸ்டி அப்புறம் ஏப்ரல் அளவில் உள்ள ஆர்எஸ் ஒன் ஃபிஃப்டி இது ஒரு அப்கமிங் பைக் அப்புறம் கேடிஎம்மில் உள்ள டியூக் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் ஆர்சி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி ஒரு சில பைக்ஸுக்கெலாம் தான் காம்படிட்டராக இந்த பைக்கை ரிலீஸ் பண்ணுறாங்க இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டில் முக்காவசி பைக் நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணியிருக்கோம் அதில் ஏதாச்சும் ஒரு பைக்கோட ரிவ்யூ உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் தரம் போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகே கைஸ் இப்போ நம்ம இந்த பைக்கில் கொடுத்துருக்கற கலர் ஆப்ஷன்ஸ் பற்றி பேசலாம் இந்த பைக்கில் மொத்தம் நாலு கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் கலர் கலர்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் செகண்ட் பிளாக் தேர்ட் க்ரே ஃபோர்த்து க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க இது மாதிரி மொத்தம் நாலு கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இப்போ நம்ம அந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்கிற இன்ஜின் பற்றி பார்க்கலாம் இந்த பைக்கில் ஒன் ஃபார்ட்டி நைன் சிசி சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட்ரிஞ்சு தான் இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பைக்கோட கியர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டமாக சிக்ஸ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்தது இந்த பைக்கோட ஃபீல்ட் டெலிவரி சிஸ்டமாக கண்டிப்பாக ஃபீல் இன்ஜெக்ஷன்ஸ் தான் நம்ம கிடைக்கும் அடுத்ததாக இந்த பைக் எவ்வளோ ஹார்ஸ் பர் க்ரியேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஹார்ஸ் பர் வரைக்கும் க்ரியேட் பண்ணலான்னு சொல்கிறாங்க அடுத்ததாக இந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக செல்ஃப் ஸ்டார்ட் தான் கிடைக்கும் அடுத்ததாக இந்த பைக்கோட மைலேஜ் எது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் கிலோமீட்டர் பர் லிட்டர் வரைக்கும் இந்த பைக்கோட மைலேஜ் செய்யலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போதுமே ஹோண்டா ஹீரோ இதை மாதிரி கம்பெனிஸ்லாம் மைலேஜ் டூ பைக்ஸ்லாம் நிறைய வந்து செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அடுத்ததாக இப்போ நம்ம இந்த பைக்கோட டாப் ஸ்பீடு பற்றி பார்க்கலாம் இந்த பைக்கோட டாப் ஸ்பீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் பர் ஆறு வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த பைக்கோட டாப் ஸ்பீடு ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் நிறைய வின் பிளாஸ்ட் இருக்கும் ஏன்னா இது ஒரு ஃபுல்லி ஃபேட் பைக் கிடையாது இது ஒரு நேக்கர் ஸ்போர்ட்ஸ் பைக் அடுத்ததாக இந்த பைக்கில் என்ன சஸ்பென்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்டி ஃபோர்க் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் அதாவது அப்ஸ் டவுன் ஃபோர்க் தான் இந்த பைக்கில் ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க ரியரில் பார்த்தீங்கன்னா அதாவது பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மோனோஷாக் அப்சர்வர் யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபியூல் டேங்க் பற்றி பார்க்கலாம் இந்த பைக்கில் எயிட் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு டேங்க் தான் பைக் லாங் ட்ரைவ் எடுத்துகிட்டு போகிறதுலாம் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் நீங்கள் லாங் டிரைவ் பண்ணுறதுக்காக பைக் எடுக்கிறீங்கன்னா இது ஒரு பேட் சாய்ஸ் சிட்டி உள்ள யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான பைக் இது அடுத்ததான் இப்போ இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்கிற சீட் ஐட்டை பற்றி பார்க்கலாம் இந்த பைக்கில் செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைவ் எம்எம் உள்ள ஒரு சீட் ஹைட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க சீட் ஐட்டுன்றது ஒரு சூப்பரான சீட் ஹைட் தான் ரொம்ப அதிகமான சீட் ஐட்டம் இல்லை ரொம்ப 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 கம்மியான சீட் ஐட்டம் இல்லை ஒரு மீடியமான சீட் ஐட் தான் அடுத்ததான் அந்த பைக்கோட வெயிட்னு எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இந்த பைக்கோட வெயிட் கொடுத்துருக்காங்க ஏன்னா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ கிலோஸ் தான் இந்த பைக்கோட வெய்ட்டுன்றது கொடுத்துருக்காங்க வெயிட்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது அடுத்ததாக இப்போ நம்ம இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்கிற கிரவுண்ட் க்ளியரன்ஸ் பற்றி பார்க்கலாம் இந்த பைக்கில் ஒன் தேர்ட்டி நைன் எம்எம் உள்ள ஒரு க்ரௌண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க கிரௌண்ட் க்ளியரன்ஸ்ன்றது ரொம்ப 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 கம்மியாக தான் இந்த பைக்கில் க்ரௌண்ட் க்ளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்கிற அண்டர்பிலி எக்ஸாஸ்ட் இந்த பைக்கில் அண்டர்பிலி எக்ஸாஸ்ட் யூஸ் பண்ணதுனால கிரவுண்ட் கிளியரன்ஸ்ன்றது ரொம்ப வாங்கிடுச்சுன்னு தான் சொல்லலாம் அடுத்ததாக இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பற்றி பார்க்கலாம் இந்த பைக்கில் ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க சிபிஆர் ஒன் ஃபிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு செமி டிஜிட்டல் அதாவது ஆர்பிஎம் மீட்டர் மட்டும் அனலாக்லேயே மற்ற எல்லாமே டிஜிட்டலில் கொடுத்துருந்தாங்க அது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான கன்சோல்னு சொல்லலாம் இது எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக இப்போ நம்ம இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்கிற லைட்ஸை பற்றி பார்க்கலாம் இந்த பைக்கோட ஃப்ரண்ட் ஹெட்லைட் எல்இடி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ரியர் டெய்லைட் அப்புறம் டேர்னிங் இண்டிகேட்டர்ஸ்னு எல்லாமே எல்இடி தான் இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க வைஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அடுத்ததாக இப்போ நம்ம இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்கிற வீல்ஸ் அண்ட் டயர்ஸை பற்றி பார்க்கலாம் இந்த பைக்கோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் அலாய் வீல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அலுவீல்ஸனால கண்டிப்பாக டியூப்லெஸ் டயர்ஸும் நம்ம கிடச்சிரும் இந்த பைக்கோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் நான் சொன்ன மாதிரி டியூப்லெஸ் டயர்ஸ் தான் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒன் டென் பை செவன்ட்டி செக்ஷன் டயர்ஸும் ரியரில் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி பை சிக்ஸ்டி செக்ஷன் டயர்ஸும் நம்ம எதிர்பார்க்கலாம் டயர்ஸுன்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக தான் ஹோண்டாப் பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி அடுத்ததாக இப்போ நம்ம இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ரேக்கிங் பற்றி பார்க்கலாம் இந்த பைக்கோட பிரேக்கிங்னு பார்த்தோன்னா மேபி டியூஎல்ஸ் சேனல் ஏபிஎஸ் வரலாம் ஆனால் சிங்கிள் சேனல் ஏபேஸ் நமக்கு கன்ஃபார்ம் கிடைக்கும் டிபிள் சேனல் ஏபேஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் கிடைக்குமோ கிடைக்காதோ யாருக்குன்னு தெரியும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி சிக்ஸ் எம்எம் உள்ள ஒரு பெட்டல் டிஸ்க்கும் ரியரில் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எம்எம் உள்ள ஒரு பெட்டல் டிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க பிரேக்கிங்கிறது இந்த வாட்டி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ஹோண்டா ஓகே கைஸ் இதேமாரி அடுத்து எந்த பைக்கோட ரிவ்யூ வேணுன்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் இல்லை அடுத்த வருஷத்துக்குள்ளே பைக் வாங்குறதா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் விடுங்க அது மட்டும் இல்லாமல் எம்டி ஒன் ஃபைவ் ஆர் ஒன் ஃபைவ் வெர்ஷன் த்ரீ இந்த மாதிரி பைக்ஸ்லாம் வாங்குறதா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணிடுங்க ஏன் அன்லைக் பண்ணிங்கன்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா அப்போ தான் வாட்டி என்னால் சரியாக பண்ண முடியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் பண்ண முடியும் தப்பு இல்லாமையும் பண்ண முடியும் கரெக்டாகவும் பண்ண முடியும் வீடியோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணுங்கள் Tata Bye Bye.